வணக்கம் மாணவர்களே, இந்த ஆர்கானிக் ப்ராப்ளத்தை பார்த்திங்கன்னா எத்தனாயிக் ஆசிட், இது வந்து அசிட்டிக் ஆசிட் CH3COOH, அது கூட PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் சேர்த்தா எக்ஸ் கிடைக்குது. அப்போ அது என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் வந்து அசிட்டைல் குளோரைடாக இருக்கும். அது கூட பென்சீன் அண்ட் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் சேர்த்தா இது வந்து ஃப்ரெடல் கிராஃப்ட் வினை, ஃப்ரெடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். அப்போ ஒய் கிடையுது. அப்போ ஒய் என்னவாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் டு பி அஸ்டோஃபினோனாக இருக்கும். அடுத்தது அந்த ஒய் கூட CH3MgBr மெத்தில் மெக்னீஷியம் ப்ரோமைன் கிரிக்னான் ரியேஜன் ஃபாலோட் பை ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் இசட் கிடைக்குது. வாட் இஸ் XYZ? சரி, இப்போ பாருங்கள், எத்தனாயிக் ஆசிட் CH3COOH PCl5 சேர்த்தா எக்ஸ் கிடைக்குது. அப்போ PCl5 என்ன பண்ணுன்னா ஒரு சிறந்த குளோரினேட்டிங் ஏஜென்ட். ஆமாம், அந்த எத்தனாயிக் ஆசிட்டில் இருக்கிற HCl எடுத்துகிட்டு HCl-ஆக போயிடும். இன்னும் ஒரு Cl வந்து CH3CO கூட வந்து சேர்ந்து CH3COCl-ஆக மாறும். மீதி இருக்கிற PCl3O எடுத்துகிட்டு POCl3-ஆக மாறும். இப்போ நம்ம கொடுத்த அந்த எக்ஸ் அப்படிங்கிறது CH3COCl, அதாவது அசிட்டைல் குளோரைட். அந்த அசிட்டைல் குளோரைட் கூட பென்சீன் அண்ட் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் சேர்த்தா இது ஃப்ரெடல் கிராஃப்ட் ரியாக்ஷன், ஃப்ரெடல் கிராஃப்ட் வினை. அது பென்சீனோட ஃபார்முலா C6H6. அது இருக்கிற ஒரு ஹச்சி ஒரு சிஎல் எடுத்துகிட்டு HCl-ஆக போயிடும். அப்போ உங்களுக்கு இருக்கிறது CH3, அந்த COO தான் C OOH எழுதியிருக்கோம், சிங்கிள் பாண்ட் C6H5. இதுக்கு பேர் மெத்தில் ஃபினைல் கீட்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்டோஃபினோன். சரி, அப்போ ஒய் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சு போச்சு, அஸ்டோஃபினோன் தெரிஞ்சு போச்சு, ஒரு கீட்டோன். இப்போ இந்த கீட்டோன் கூட, சரிங்களா, கீட்டோன் கூட CH3MgBr சேர்க்குறோம், மெத்தில் மெக்னீஷியம் ப்ரோமைன், ஒரு கிரிக்னான் ரியேஜன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த CH3 அப்படிங்கிறது கீட்டோனோட சீலையும் MgBrங்கிறது கீட்டோனோட ஓலையும் வந்து சேரும். அப்போ OMgBr மேலே கீழே CH3. அப்போ ஃபார்மில் பாருங்கள், CH3C மேலே OMgBr, சிங்கிள் பாண்ட் C6H5, கீழே CH3. இதான் ஹைட்ரோலிசிஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த OMgBr-ல பாண்டு பிரேக் ஆகி அந்த ஓ கூட ஹெச்சும் MgBr கூட OH-ம் வந்து சேர்ந்துடும். அப்போ கிடைச்ச அந்த இசட் அப்படிங்கிறது 2-ஃபினைல் 2-ப்ரோபனால், இட்ஸ் டு பி 2-ஃபினைல் 2-ப்ரோபனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் அப்படிங்கிறது கிடைக்குது, ஒரு மூவினி ஆல்கஹால். சரிங்களா, அப்போ எக்ஸ் என்னென்னு தெரிஞ்சு போச்சு, ஒய் என்னென்னு தெரிஞ்சு போச்சு, இசட் என்னென்னு தெரிஞ்சு போச்சா? ஆக்சுவலாக இந்த இசட் வந்து ஒரு பப்ளிக்கில் 1 மார்க் குவஸ்டினாக கேட்டிருந்தாங்க, எத்தனாயிக் ஆசிட் PCl5 எக்ஸு, பென்சின் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு ஒய்யு, CH3MgBr H3O+ இசட், வாட் இஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக்கில் 1 மார்க் குவஸ்டினாக கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இந்த ப்ராப்ளம் பார்த்துங்க.